அனைவருக்கும் வணக்கம். சபரிமலை ஐயப்பன் கோவில் என்றாலே பக்தர்களின் எண்ணத்தில் தோன்றுவது 18 படிகள் தான். விரதம் இருந்து இருமுடி சுமந்து பக்தர்கள் ஐயன 18 படி ஏறி சென்று தரிசித்தால் மிகவும் சிறப்பானது. சுவாமியை இவ்வாறு தரிசித்தால்தான் ஒரு மண்டல விரதம் இருந்து கோவில் சென்று வந்த முழு பலனையும் புண்ணியத்தையும் பெற முடியும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. 18 படிகளின் தத்துவத்தை பற்றியும், 18 படிகளில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் பல அதிசயங்களை கொண்ட இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில் பற்றிய பல அரிய தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 18 படிகளிலுமே ஒவ்வொரு படியும் ஐயப்பனின் திருநாமங்களால் அழைக்கப்படுது. 1 படி வந்து குளத்தூர் பாலன், 2 படி ஆரியங்காவு அனந்தரூபன், 3 படி எரிமேலி ஏழை பங்காளன், 4 படி 5 தேவன், 5 படி அங்காரகன் தேவன், அது மட்டும் இல்லாமல் 6 படி கலியுக வரதன், 7 படி கருணாகர தேவன், 8 படி சத்திய பரிபாலன், 9 படி சத்குரு சீலன், 10 படி சபரிமலை வாசன், 11 படி வீரமணி கண்டன், 12 படி விண்ணவர் தேவன், 13 படி மோகினி பாலன், 14 படி சாந்த சுவரன், 15 படி சர்க்குருநாதன், 16 படி நற்குண குழந்தன், 17 படி உலத்தர்மவேலன், 18 படி ஸ்ரீ ஐயப்பன். இப்படி 18 படிகள் ஐயப்பனின் திருநாமங்களாக அழைக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக 18 படிகளில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, முதல் படியில் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 புலன்களும், 6 முதல் 13 படிகளில் அஷ்டமா சித்திகளையும், 14, 15, 16 3 படிகளும் வித குணங்களையும் கொண்டிருக்கக்கூடியதாகவும், 17 படி ஞானத்தையும் 18 படி அஞ்ஞானத்தையும் குறிக்கிற வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சபரிமலை கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய 18 படிகளும் தெய்வாம்சம் நிறைந்தவையாக இருக்குது. 1 படியில் சூரியன், 2 படியில் சிவன், 3 படியில் சந்திரன், 4 படியில் பராசக்தி, 5 படியில் செவ்வாய், 6 படியில் ஆறுமுக பெருமான், 7 படியில் புதன், 8 படி மகாவிஷ்ணு, 9 படி குரு பகவான், 10 படி பிரம்மா, 11 படி சுக்கிரன், 12 படி திருவரங்கன், 13 படி சனீஸ்வரர், 14 படி யமதர்மன், 15 படி ராகு, 16 படி காளி, 17 படி கேது, 18 படி விநாயகர். ஐயப்ப சுவாமி கொடிய அரக்கியான மகிழ்ச்சியை வதம் செய்த போது பயன்படுத்திய ஆயுதங்கள் 18 இருக்குது. வில், வாள், பரிச்சை, குந்தம், ஈட்டி, கைவாள், முள்தடை, முசலம், கதை, அங்குசம், பாசம், பிந்தி பாலம், வேல், கடுநிலை, சக்கரம், அது மட்டும் இல்லாமல் சரிகை, பரிகம், இந்த 18 வகை ஆயுதங்களும் 18 படிகளாக அமைய பெற்றவை என்பது ஒரு ஐதீகம். சபரி சாஸ்தா ஐயப்பனுக்கான கடும் தவம் விரதம் இருந்து பக்தர்கள் அனைவருமே புனித நிறைந்த புண்ணிய அருள்கின்ற இந்த 18 படிகளில் ஏறி சென்று அகிலம் காத்திடும் ஐயம்பெருமான தரிசித்தாலே சால சிறந்தது அப்படின்னே சொல்லப்படுது. இப்படி 18 படி மீது ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்வது மாபெரும் புண்ணியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக தேங்காய் என்பது நம் உடம்பு, நெய் என்பது நம் ஆத்மா. கோவிலில் நெய் நிரப்பி இரு முடியில் வைத்து படியேறி பகவானை தரிசனம் செய்த பின்னர் நம் குரு சுவாமியின் கையால் அந்த தேங்காயை உடைத்து நெய் அபிஷேகம் செய்யும் போது நம் பரமாத்மாவை நோக்கி ஒரு படி மேல் நோக்கி செல்கிறோம். இதுதான் நெய் தேங்காயின் தத்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மனித இதயத்தன் தசை நார்கள் சூழ்ந்துள்ளதை போல நார்களால் சூழப்பட்ட தேங்காயை பக்தன் தேர்ந்தெடுக்கிறான். அவனது இதயத்தில் உள்ள கலங்கமான எண்ணங்களை தேங்காயில் உள்ள நீருக்கு ஒப்பிடலாம். தேங்காயில் துவாரமிட்டு அதில் வெளியேற்றி நவநீதம் என்னும் சுத்தமான எண்களை பசு நெய்யாக உள்ளே ஊற்றுகிறான். தேங்காயின் துளை அடைத்து ஐயப்பனின் திருவடிவை மனதில் நினைத்து தலையில் வைக்கிறான்.
பக்தியுடன் சரணம் கூறி சுமந்து செல்கின்றாங்க. நெய்ய ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்கின்றாங்க. அதாவது தனது உள்ளத்தில் உள்ள ஆழ்ந்த பக்தியை ஐயப்பனுக்கு காணிக்கையாக்குகின்றாங்க. இதன் காரணமாக ஜென்ம பலன் பெற்ற ஆனந்தம் அடைகிறதாக சொல்லப்படுது. இப்படி சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். கேரளாவில் பந்தல மகாராஜா குழந்தை இல்லாமல் மன வருந்தி வந்திருக்காரு. அந்த சமயத்தில் மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்திருக்கா. அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன். விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்திருக்கிறதாக சொல்லப்படுது. குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்துக்கடியில் விட்டு சென்றிருக்காங்க அரியும் விஷ்ணு. தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா? பக்திமானான பந்தல மகாராஜாவின் பிள்ளையிலா குறை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கே விட்டு சென்றிருக்கிறதாக சொல்லப்படுது. வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தையின் அழுக்குரல் கேட்டிருக்கான். எங்கு குழந்தை அழுகிறது என்று பதப்படுத்து தேடி மரத்தடியில் ஜொலிக்கும் தேஜஸுடன் குழந்தை ஐயப்பனை கண்டிருக்காரு. குழந்தையில்லா குறை தீர்க்க இந்த குழந்தை இங்கு இருக்கிறது என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அரசியும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்திருக்கிறதாக சொல்லப்படுது. குழந்தையை கண்ட அனைவருமே சொக்கி போயிருக்காங்க. ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என கூறியிருக்காங்க. கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் மணிகண்டன் என பெயரிட்டு அழைத்திருக்காங்க. இந்த நிலையில் மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அரசனும் அரசிய அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை. மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் எங்குமே நல்ல மனதை கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்கும் அல்லவா? ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல, ஆனால் அவனை தலைப்பிள்ளை போல சீராட்டி வளர்க்கிறீர்கள். இதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யார் எப்படி அரசனாவது என்று அரசியின் மனதில் நஞ்சை கலந்திருக்காங்க. தீய போதனையினால் அரசியும் மனம் மாறியிருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டுமில்லாமல் தான் வயிற்று வலியால் அவதிப்படுவதாக பொய்யுரிச்சிருக்காங்க. புளிப்பால் குடித்தால் மட்டுமே தன்னுடைய வழி தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயப்பன் அறிய மாட்டான் உண்மையை. தாய்க்கு புளிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டிருக்காரு. வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை வதம் செஞ்சிருக்காரு. வில்லெடுத்தான் மில்லாளி வீதன் வதம் செய்தான் மகிஷி. அவருடைய அவதாரம் மகிமை பெற்றது. இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலி மேல் ஏறி சென்றிருக்காரு. புலி மேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறி போயிருக்காங்க அரசி. தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டியிருக்காரு. ஐயப்பனும் அவ்வாறு செஞ்சிருக்காங்க. மேலும் தான் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் சபரிமலையில் தவம் இருக்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறு கூறி சபரிமலையில் 18 படிகளில் தவ கோலத்தில் அமர்ந்து அருள் செய்கிறாரு ஐயப்பன். இன்றுமே நாம் ஐயப்பனை தவ கோலத்தில் காணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஐயப்பனின் இரு கால்களும் துண்டு கட்டப்பட்டிருப்பதற்கு காரணம் ஐயப்பனை காண பந்தல மகாராஜா ஒரு முறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என எழ காரணத்தினால் எழ முயன்றிருக்காரு. இறைவன் தனக்கு மரியாதை செய்யக்கூடாது, எழுந்திருக்கக்கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி தூக்கி எறிஞ்சிருக்கிறதாகவும் அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பனின் காலை சுற்றி கொண்டதாகவும் சொல்லப்படுது. உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் இருந்து சற்று எழுந்திருப்பது போல தோன்றும் அப்படின்னும் சொல்லப்படுது. மற்ற கோவில்களில் போல சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறக்கப்படுவது இல்லை. ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை 5 மணி கோவில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் 5வது நாளன்று நடை சாத்தப்படும். இப்படி பல்வேறு அதிசய தகவலை கொண்ட கோவிலாக தான் சபரிமலை ஐயப்பன் கோவில் இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.